இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். திமுக சில இடங்கள்ல முன்னிலை இருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இப்ப வருவாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா திமுக தாங்க வரும் இந்த இடத்துல. ஏன்னா கொள்ளடிச்ச கும்பல்லாம் வேற, இது வந்து எங்களுக்கு நல்லதை செய்யற இது. அதனால கண்டிப்பா திமுக தான் வாய்ப்பு இருக்கு, திமுக தான் கண்டிப்பா வரும். எங்களுக்கு டிஎம்க்கு தான் வரும் முன்னணியில், மாற்றமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சாதனை சேர்ந்துருக்கிறாரு தலைவர். எங்களை பொறுத்த பாத்தீங்கன்னா நாங்கள் ஒழிச்ச ஒழிப்பு மாத்திரம் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. எதனால் வந்து கலைநவரம் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். காரணம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தலைவர் தளபதிக்கு கால் போடாத இடமே கிடையாது. அதே மாதிரி சின்னவரான எங்கள் உதயநிதி அவர்களுக்கும் கால் போடாத இடம் கிடையாது. எல்லா மக்களை நேரடியாக போய் சந்திச்சுங்க, சும்மா போய் அங்கங்கே நின்றுட்டு பேசிட்டு வரல. ஒரு ஒருத்தருக்காக கொடுத்து கலை நிலவரப்படி எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் எல்லாருக்கும் அறிவுரை வகுத்து எப்படி களத்தை வந்து யுகிக்கணும்னு சொல்லி ராஜராஜ சோழன் போல் கலை நிலவரத்தில் சந்திச்சுவங்க. அதனால் எங்களுக்கு வெற்றி வந்து பிரகாசமாக இருக்குது. திமுக தான்ப்பா வரும், முன்னணியில் இருக்கிறதெல்லாம் கணக்காக கிடையாது. ஆட்சியை பிடிக்க போகிறது ராகுல் காந்தி பிரதமர், தமிழ்நாட்டில் சென்னையில் தலைவர் முதலமைச்சர். என்ன 20 வருஷத்துக்கு திமுக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் தலைவர் நிறைய சாதனைனா சொல்ல முடியாத சாதனை. ஐநாட்டு தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர், அவருக்கு இணையாக இருக்கிறார் எங்கள் முதல்வர் தளபதியார். இன்னைக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொல்லியிருக்கிறாரு. என்ன நீ ஓட்டு போடுறது நான் ஓட்டு போடுறது தான் அங்கே ஜெயிக்கும். எதனால் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ கான்ஃபிடண்டாக எதனால் சொல்கிறேன்னா, மக்களுக்கு மகளிருக்கு நிறைய உரிமை இங்கே கொடுத்துருக்குறாரு. பிள்ளைங்களை நீங்கள் நாங்கள் தைரியமாக அனுப்புகிறோன்னா அதில் ஒரு உரிமை. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாரு மகளிருக்கு, பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலேஜ் பணம் கொடுக்குறாரு, ஏழை இல்லாதவங்களுக்கு செய்கிறாங்க. நிறைய இந்த ஆட்சியில் நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துருவாரு போதாதா? சொல்லுங்கள், மகளிருக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாரு போதாதா? மழையில் வந்து நாங்கள் வேதனையோடு உக்காந்துருந்தோம், அந்த நாள் பண்டிகை வேறு கூடும். அவர் குத்தா 6000 ரூபாய் வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் சந்தோஷமாக இது பண்ணாங்க. இது போதாதா கெளிக்கத்துக்கு உதாரணம்? மழை வரும்போது அவ்வளோ தண்ணியோடு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம், யாருமே எந்த கட்சிக்காரங்களும் வரல. தலைவர் கோரிக்கை ஏற்று அவங்க மக்கள் தொண்டருங்க வந்து வீடு விடாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அரிசியிலேருந்து எண்ணெயிலேருந்து பக்கெட்லேருந்து பக்கெட்டு முதல்லேருந்தும் கொடுத்தாங்க. உக்காந்து ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளும் கொடுத்தா, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுப்பதே பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். அது எதிர்க்கணும். காரணம் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எங்கள் வாக்காளர் இருப்பதே 4 லட்சம். இப்போ தம்பி இருக்கிறாப்புல அது தங்க சகோதரர் இருக்கிறான், உங்களெல்லாம் கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை ஒருவர் கூட கருத்து கணிப்பு எடுக்கல. ஒரு இடத்துல வந்து 4 லட்சம் வாக்காளர் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேர் எடுத்துகிட்டு கருத்து கணிப்பு சொல்கிறான். வீடு வீடாக சென்சஸ் எடுத்துக்கிற மாதிரி வீடு வீடாக போய் ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, எதுக்கு ஓட்டு போட போகிறீங்க என்ன அப்படின்னு கலை நேரம் உரம் ஃபுல்லாக போய் கண்டுபிடிச்சி 1000 வாக்காளர் சந்தித்தோம். மகளிர் வாக்கு இவ்வளோ, இளைஞர் வாக்கு இவ்வளோ, ஆண் வாக்காளர்கள் இவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக எல்லா இடத்துலையுமே போய் எடுத்தால் தான் சரிசமயமாக இதை கலை நிலவரத்தை சொல்ல முடியும். 19 ரூபா போய் 1000 பேர்கிட்ட எடுத்துகிட்டு இங்கே வெற்றி பெறான்னு சொல்கிறது பெரிய தவறு. இதை நான் வந்து மனிமையாக கண்டிக்கிறேன். உன் மனசாட்சிக்கு மோடி என்ன செஞ்சுருக்கிறார், 3வது வருஷம் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, என்ன செஞ்சார்?
நமக்கெல்லாம் ஒரு அரை அட்டைக்கு 3-5000 போடுறனார். 5 பைசா போட்டாரா? 5000 போடுறேன். 5 பைசா போட்டாரா? இன்றைக்கி தலைவர் நமக்கு 1000 ரூபா போடுறனாரு. ஒரு ஒரு அட்டையில் 1000 ரூபா உழுது மாதம்னா. ஏய், நான் 1000 ரூபா எடுத்துன்னு வந்தம்மா, என் பிள்ளைக்கு பாவமா பிஸ்கட் வாங்கி கொடுத்தம்மா, ஃபீஸ் கட்டினம்மா, 1000 ரூபா பாஸ் ஏற்றணும், பஸ்ஸில் போயிருந்தேனம்மா. இப்போ 1000 ரூபாவும் போடுறாரு, 1000 ரூபா பஸ் பாஸ் ஏற்றணும், அதுவும் மிச்சம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே ஒன்றா ஏறிக்கலாம், எங்கே ஒன்றா இறங்கிருக்கலாம். வரலாறு காணாத திட்டம்பா, ஒரு ஒரு திட்டமும் தலைவர் போட்டுக்கிற திட்டம், எந்த பிரதமரை செய்யக்கூடிய திட்டம் கிடையாது. இது ஐநாட்டு முதலமைச்சர் கூட செய்ய முடியாத திட்டம். பஸ்ஸில் ராஜு இவர் பத்த வச்சல் ஆண்டிருக்கிறாரு, காமராஜர் ஆண்டிருக்கிறாரு, இவர் நம்ம கலைஞர் ஆண்டிருக்கிறாரு, ஜெயலலிதா ஆண்டிருக்கிறாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் ஆண்டுக்கிறாங்க, ஜெயலலிதாவும் ஆண்டுக்குது, எங்கள் கலைஞரும் ஆண்டுக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் இல்லாத மனசு எங்கள் தலைவர் தளபதியாக இருக்குது, இருந்திருக்குது. இன்றைக்கி மக்களுக்காக இலவச பேருந்து விட்டுருக்கிறாரு, 6000 கொடுத்தாரு, 1000 ரூபா கொடுத்துனுக்குறாரு. இன்னும் செய்வார் இப்போ 3.5 லட்சம் ரூபா வீடு கட்ட திட்டம் கொடுத்துருக்கிறாரு. வீடு கட்டுறது மோடியாக கொடுத்தாரு, கலைஞர் தான் கொடுத்தாரு, ஆதியிலேருந்து கலைஞர் தான் கொடுத்தாரு. இன்றைக்கி ஜெயலலிதா கொடுக்கல, கலைஞர் போட்ட திட்டத்தை இவங்க என்ன சாதனை செஞ்சாங்க. இன்றைக்கி பஸ்ஸு பாருங்கள், மெட்ரோ ரயில் பாருங்கள், உலகத்தில் நடக்கும்போது இந்த ரோடெல்லாம் பாருங்கள், போகவே முடியாது, மண் அப்படியே கண்ணில் அடிக்கும். இன்றைக்கெல்லாம் எல்லா இடமும் தார் சாலை, சிமிடி சாலை. ஒரு கலைஞர் ஒரு கவுன்சிலர் தப்பு பண்ணால் கூட எடுத்து கேட்குற கட்சி திமுக. அண்ணாமலை அவருக்கு என்ன தெரியும் அரசியல், அவருக்கு இன்னாங்க தெரியும். வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது டைட்டில் பார்க் கட்டினார், கலைஞர் முதலமைச்சர் வந்தார். இந்த டைட்டில் பார்க்கில் 10000 கோடி ஜனம் பிழைக்குது. அந்த திட்டத்தை கொண்டாந்தவர் எங்கள் கலைஞர். நீ இன்னா திட்டம் கொண்டாந்த, மோடி இன்னா திட்டம் கொண்டாந்த, பிஜேபியில் ராகுல் இவர் பிரதமர் வாஜ்பாய் இருக்கும்போது கொண்டாந்தார். நீ இன்னா கொண்டாந்த சொல்லு, இன்னா கொண்டு வந்த, எதுவுமே கொண்டு வரல. இன்றைக்கி மக்களை அழிக்கணும்னு வந்து சேர்ந்தினா நீ தான் அழிஞ்சு போவ. நீ தானம் வளர்த்தினாலும் சரி, நீ உண்டு பிறந்தாலும் சரி, மக்கள் உன்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் நீயே பிரதமர் ஆகிட்டாலும் உன்னை அடிச்சு சாவடிச்சிருவாங்க மக்கள். நான் சொல்கிறேன், நீ பிரதமர் ஆனாலும் மக்கள் அடிச்சு சாவடிச்சிருவாங்க. ஏன்னா நீ கொரோனாவில் என்ன செஞ்ச, இந்த வெள்ளம் வந்ததை தமிழ்நாட்டு மக்களே வானான்றேன், வானான்னு சொன்னேன். எங்கள் தலைவர் ஆட்சியே இல்லாத போது ஒன்று எவ்வளோ திட்டங்கள், நல்ல திட்டங்கள் கொண்டாந்தார். இன்றைக்கி எங்கள் தலைவர் மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இருக்க முடியாது. ஐநாட்டு தலைவருங்க, உலகத் தலைவர், தேசத்தலைவர் கலைஞர், தேசத்தலைவருங்க. எங்கள் திமுக வந்து தேச கட்சி, யாராலையும் அழிக்க முடியாது. இவங்க அப்பா இல்லை, மோடி அவங்க அப்பா வந்தால் கூட திமுகவை அழிக்க முடியும். அழிச்சிடலாம், அழிக்க நினச்சவன் தான் அழிச்சு போனான், மண்ணோடு மண்ணாக மக்கி போனான். திமுகவை அழிச்சிடணும், கொழிச்சிடணும், அழிஞ்சு மண்ணில் போயிட்டான், என்ன மண்ணில் போயிட்டான். திமுக இன்னும் வளரும், ஏன் தெரியுமா? ஒரு ஒரு சாதனை. நாங்கள்லாம் 40 வருஷம் திமுக ஒழிச்சிருக்கிறேன், இப்படி தான் இருக்கிறேன். நான் வேலை தான், வீட்டு வேலை தான் செய்கிறேன், நான் இப்படி தான் இருக்கிறேன். நான் கலைஞர் காலத்துலேருந்து 40 வருஷம் தளபதி இளஞ்சரணி காலத்தில் நான் திமுகவில் உழைக்கிறேன், இன்னமும் உழைப்பேன். எனக்கு எது செஞ்சாலும் செய்யலனாலும் மக்கள் கட்சி, மக்கள் முதல்வர், எங்கள் முதல்வர், மக்கள் முதல்வர், மக்கள் முதல்வர், மக்களுக்காக செய்கிற முதல்வர். அங்கே வந்து ராகுல் காந்தியிலேருந்து தான் வருவாங்க கண்டிப்பாக. அவங்க வந்து எல்லாருக்கும் நல்லதை செய்வாங்க. இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் இப்போ அவங்க நாங்கள் கேட்குற வரிப்பணத்தை அவங்களால கொடுக்க முடியல, அதுலேயே பாதி தான் கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் வரிப்பணம் ஒரு புடவை எடுக்க போனால் அதில் ஒரு வரி போடுறாங்க, அதில் வரி போடுறாங்க. அந்த பணத்தை எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அழுகுறாரு மோடி. அப்புறம் எப்படி வருவார் மோடி? எப்பயே காலி ஆகிட்டாரு, காலி ஆகின மோடியை இப்போ கேட்டால் மோடி வந்து என்ன செய்ய போகிறாரு மக்களுக்கு? இந்தியக்காரனுங்களா தானே சேர்ப்பார், தமிழ்காரனையா சேர்க்க போகிறாரு மோடி? மோடி வந்து என்ன செய்ய போகிறாரு? எதுக்கு மோடி வேஸ்ட்டாக இங்கே வரணும்? ராகுல் காந்தி வருவார், எப்படி சீட்டிங் பண்ணாலும் இந்த வாட்டி ராகுல் காந்தி வருவார். ஏன்னா மணிப்பூரா மணிச்சண்டில் இன்னும் ரொம்ப அநாயம். இன்னும் ஒரு குழந்தைங்க, ஒரு லேடிஸுங்களை சொல்லுங்க, விவசாயிகளெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு போராடினாங்க, அதெல்லாம் பார்த்து எப்படி நீங்கள் மோடி வருவாருன்றீங்க? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இன்னும் திருட்டுத்தனம் பண்ணாலும் வர மாட்டார், ராகுல் காந்தி தான் வருவார். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து வலுவாக இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன முறை மாதிரி இந்த தடவை வந்து மோடியுடைய பருப்பு வேவாது. காரணம், இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக வருங்காலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். பொறுமையானவன் பூமி ஆள்வான், பொறுத்திருந்து பார்ப்போம். தளபதிக்கு கரத்தை வலுப்படுத்துவோம்.